ஊமா கடுக்குமா? ஆமா கண்ட கடுக்குமா? அந்த மாதிரி அந்த ஊமா கம்மநாட்டுக்கிறான் பத்தியா? முதல் முதலில் 100 கோடி முத்து மாலை. ஏண்டா நான் நல்ல வந்தான் நான் நல்ல வந்தான் பத்தியா? டே அந்த ஊம பையனுக்கு எவ்வளவு ஆசை பத்தியா? 100 கோடி மதிப்புள்ள முத்து மாலையை பரிசா வைக்கிறான். அப்படி நீங்கள் இருந்தாலும் சென்னை வாட்சியாள கூப்பிடுறீங்க. ஆமா ஆமா, இந்த ஆட்டத்திற்கு ஏதாவது பந்தயத்தை வைத்தால் மட்டுமே, பந்தயத்தை வைத்து ஆடினால் மட்டும்தான் விறுவிறுப்பா இருக்கும். 100 கோடி விலை பெற்ற முத்து மாலை நான் உங்களுக்கு பந்தயமா வைக்கிறேன். எனக்கு எதிர்ப்பதத்தை வைத்து நீங்கள் ஆடலாம். ஆட்டம் அப்படியாகட்டும். மருமகனே, எப்படி என்றால் அந்த ஊமா பையங்கிற மாதிரி தருமா? 100 கோடி மதிப்பில் முத்து மாலையை பரிசா வச்சிருக்கின்றான். அதற்கு தகுந்தவாறு நான் ஆடுவதற்கு பந்தய பொருளா நீ என்ன வைக்க போற? மருமகன், கரத்தில் கூடிய வாக்கு மாலை. வாக்கு மாலை பந்தயமா வைத்து அப்படி ஆகட்டும். நீ வைத்த பந்தய பொருளும் 100 கோடி முத்து மாலை. ஆமா, நானும் என்னுடைய மருமக பிள்ளை இருந்து 100 கோடி போகக்கூடிய வாக்கு வாழை பரிசாக வைக்கின்றேன். முதல் முதல்ல பந்தயத்தை குலதெய்வத்தை வேண்டினான். அவன் குலதெய்வம் வந்து சேங்க என்ன வந்துச்சா? வரல. எந்த தெய்வமும் வரல. எந்த தெய்வமும் வரல. ஆமா, நம்ம குலதெய்வம் என்னது குலதெய்வம்? சாத்தான். என் குலதெய்வத்தை கூப்பிட்டா கிடு 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 ஓடாரு. கூப்பிட்டுமா? கூப்பிடுமா? கூப்பிடு.
குலதெய்வத்துக்கு என்ன சாப்பாடு போனது தெரியுமா? போட்டுக்கிறேன். என்ன போடுற? 3 லிட்டர் கல் ஊத்திக்கிறேன், 4 லிட்டர் சாராயம் ஊத்திக்கிறேன், சுருட்டு 5 கட்டுவாங்க. அந்த எந்த ஊர் சுருட்டு? பாலக்காட்டு உங்கம்மா சுருட்டு. பாலக்காட்டு விநாயகர் சுருட்டு. இப்ப போன் பண்ணிக்கிறேன், கஞ்சாயத்துல வராங்களா வச்சிருக்கேன். சாராயத்தை ஊத்தினியா? 4 லிட்டர் கல்லு எல்லாத்தையும். உன் சாமி அப்படிதான் தின்னுமா? யா சாமி குலதெய்வம் அப்படியே சாப்பிடும் கல்லு சுருட்டு. அதனாலதான் நான் கூப்பிட்ட உடனே வந்துச்சு பாடுறான். சரி சரி. ஆமா, ஓம பையன் கூப்பிட்டான். எங்க நான் வந்துக்கிதா பாத்தியா? ஆகாரம் போடுறேன்னா நான் போட்டுங்கிறேன், நீ நான் பாத்துக்கோ. ஐயோ ஐயோ, அட பாயுங்கோ, அட கொஞ்சமா வேண்டா. உடல் மட்டும்தான் இங்க. சரி, உயிர் எல்லாமே அந்த குட்டி சத்தா மேல வாங்குது. கவனாட்டி உயிராகப்பட்டதாங்கதான் இருக்கும். சரி சரி. நீ இந்த மாதிரி பண்றிய, உனக்கு தகுமாடா டே? இது மகராஜோ முதல் ஆட்டம் நீ ஆடுற அங்கு
வேண்டா, சத்தியமா கை வராது. யாருக்கு கை வராது? சத்தியமா கை வராது, கை வராது. தாலி தூக்கமாங்க, தாலி கல்லது நாலு பேர். யாருக்கு கை வராது? அட வீட்டுல சண்டை. சரி, உனக்கு பொய்தஞ்சா கொடுக்க போறது நானா அவனா? நீ பொய்தஞ்சா ஏழு மணிக்கு சுட்டு போட்டு நாங்கதான் லேட்டா போற ஊர் விட்டு ஏழு மணிக்கு எல்லாம் ஓடி போறீங்க. அவன் என்ன சொல்லி போட்டான்? என்ன சொல்லி போட்டான்? ஏய், சத்தியவே துணை. ஆமா, அதற்கே ஜெயம் என்று. அவர் எப்பவுமே சத்தியத்தை நம்புறவர். சத்தியத்தை பண்றான் பாரு. சரி, அவன் என்ன போறான் பாரு. பாக்கதான போறேன். அவன் சத்தியத்தை துணைன்றான். நான் என்ன, எனக்கு என்ன சொல்லு தெரியுமா? அவன் என்ன போட்டுதான், என்ன போட்டுதான் முதல்ல ஆடாத அசையாத பொறுமையா பாரு. பாடுறா ஏறா கம்யூனிட்டி, ஆடாத அசையாதான் கம்யூனிட்டா பொறுமையா அசையாத. மகராஜா, நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல. எட்டு சாயிரம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன்டா பொறுமையா இரு. என்ன போட்டிருக்கோம் மகாராஜோ? மகாராஜோ போட்டாரு. என்ன போட்டா? எங்க மகாராஜா போட்டாரு. என்னடா போட்டா? போட்டாரு. என்ன போட்டா? ஐயோ ஐயோ, போட்டாரு. என்னடா போட்டா? மூணு தொண்ணு. ஏய், ஆடா துணா, ஆடா துணு. இந்த மூணு தொண்ணு பந்தயத்தை கடா எப்படி போட்டுக்கிறேன்? போட்டாரு என் மகாராஜான்றியே. வசோல் எங்க ஏறி என்ன புட்டு பீத்து விட்டு ஒரே ஆடி தூ தூ. நீங்களா கவனம் ஆடி? சரி, அவன் மூணு தொண்ணு போட்டிருக்கான். பூச்சிலுமே நாசம், நாசம், நாசம். தோல்வி, தோல்வி. ஆமா, அவன் போட்டிருக்கான். சரி, அவன் சத்தியத்தை தூக்கி கூப்பிட்டான். நான் என்ன பண்ண போற பந்தை பாரு. ஏண்டா எடுக்கிறியா இல்லையா? இங்கதான் ஒலியும் வாங்குறேன். அந்த பாவம் எடுக்கணுமா? ஏய், எடுக்க மாட்டேன். இந்த வேசல பாவத்தை செஞ்சதா? நீ ஏன் தெரியுமா பயப்படுற? இது மாதிரி போட்டு நான் இங்க வேலைக்கு போனோம். என்ன பந்தய பாடுறான் இருக்கா? அவங்க கூட போவான்னு சொல்ல கேட்டா பாவி. யார் அம்மா உடைய சரியா? நீ எவ்வளவு பஞ்சு வச்சுக்கிறா? ஏய், நூறு கோடி மதிப்புள்ள என்னுடைய மருமக பிள்ளையுடைய வாக்கு வளையம். சரி, போச்சு. என்னுடைய குட்டி சாத்தம் என்ன நம்பிக்கை துரோகமே பண்ண மாட்டான். மகராஜோ, இங்க வீந்துக்கிட்ட நான் சொன்னா நீ அப்பயோ ஹார்ட் அட்டாக் வச்சு போட்டு. எந்த ஹார்ட் அட்டாக் வராது எனக்கு. சரி, கஷ்டப்படுறவனுக்கு எந்த ஹார்ட் அட்டாக்குமே வராது. கம்ப்யூட்டர் சரி மகராஜோ,
நாலு ஆறு மூணு பன்னாண்டு அடுக்கா அடையா குட்டி சாத்தாங்கட்ட கொஞ்சம் இருக்கிறா கம்யூனிட்டி அடுக்கடுக்கா மொத்தமே எனக்கு அந்த சாமி கேள் வேண்டிக்கோ பத்து வருஷம் தாலிகால் பாட்டான் மகட தூயில் இதே மாதிரி தான் தாயம் போட்டு ஆத்து போட்டேன் அன்னைக்கு மறுநாள் நைட்டு 50,000 ரூபாய் வண்டி வெளி விட்டு தூங்கி விட்டாங்க கஷ்டப்பட்டு இப்ப எத்து ஒரு மாசம் கூட ஆகலி அந்த வண்டி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியும் உள்ளகர பாட்டி உனக்கு நான் உங்களுக்கு நான் இருந்த எனக்கு தெரியும் ஏன்னா 2 வருஷம் போச்சு திருப்பி வண்டி எடுத்துக்கிறேன் யாரும் உனக்கு கண்டுபிடிச்சிருந்தா இல்ல என்ன சொல்றேன் முதல் பந்தயம் நானே வச்சு பார்த்தேன் கூப்பிடுறாய மருமகடா பந்தியம் உன் டூ வீலர் வச்சு போடு மருமகன மருமகனே முதல் ஆட்டோ நமக்கு மருமகனே இது விஷயம் கிடையாது கைத்துல இருந்த விட உன் கைத்துல போட்டு பாக்கலாம் எப்படி சொல்லிக்கூக்கு பெறத்தான் அந்த 100 கோடி மதிப்புல முத்துமலை போடுறாயா மருமகன் கைத்துல போடுற எல்லா பாவத்தையும் நீயே ஏத்துக்கலாம் என் வண்டியாவது நல்லா கட்டும் இந்த மாபெரும் சபையில இந்த கம்யூனிட்டிக்கு நான் மாலையா போட்டிருக்கேன் முத்து மாலை இவனுக்கடா போடுவேன் ஏய் நான் போட்டிருக்க மாலை இந்த துரியனுக்கு சாவு மாலடா எங்க அழமந்திருக்க அனைத்து குரு பேரர்களுக்கும் தெரிய வேண்டும் என்று போட்டிருக்கேன் பாரு முத மாலை சரி பாரு ஒரு 300 ரூபாய் கொடு நேத்துக்கு அந்த வலையில போட்டாங்கள பூட்டு அது வாங்கி அந்த வண்டி பூட்டி வைக்கலாம் முதல் ஆட்டம் மருமகனே முதல் ஆட்டத்தில் நான் வெற்றி பெற்றேன் இரண்டாவது ஆட்டம் உனக்கு நாடு நகர குறித்து இன்னொரு ஆட்டம் சச்சடி ஒரு குறையு முதல் ஆட்டத்திலே நீ மூளத்தொண்டு போட்ட நாடோ போட்ட பந்தயமோ அடுக்கடுக்கா தொகை தொகை அடுக்கடுக்கா தொகை தொகையா ஜோர் ஜோரியா ஜோர் ஜோரியா கொத்து கொத்தா அனைத்து பந்தயம் எனக்கே விழுந்து முதல் ஆட்டத்திலே நான் வெற்றி பெற்றேன் இரண்டாவது ஆட்டம் முதல் முதல் பார்த்தவர்கள் முற்றிலாக நிற்பதாக
நகரம் உரக பதாதி ஆணையத்தை குறித்து அருமையா ஒரு ஆட்டம் ஆடு பார்க்கலாம். அங்கு ஒரு பாழ்வோம் சொல்லி